ஆதன் குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கம். உங்கள் நல்லாசியுடன் ஆதன் குழுமம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது. அறிமுகப்படுத்துகிறோம் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. உலகம் உங்கள் விரலசைவில். உலகெங்கும் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்திகளாக முறைப்படுத்தி உங்கள் ரசனைக்கேற்றவாறு தருகிறோம். இன்றே தரவிறக்கம் செய்வீர் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். வழக்கமாக தீபாவளி, பொங்கல் உள்ளிட்ட பண்டிகை காலங்களில் பெரிய நடிகர்களின் திரைப்படங்கள் திரையரங்குகளில் வெளியாகி வசூல் கணக்கு பரபரப்பாக பேசப்படுவது வழக்கம். இந்த நிலையில் சில ஆண்டுகளாக டாஸ்மாகில் பிராந்தி விஸ்கி விற்ற வசூல் குறித்தும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தீபாவளி பண்டிகையொட்டி 3 நாட்களில் 450 கோடி ரூபாய்க்கு மதுபானங்களை விற்று பிகில் கைதி பட வசூலை விட டாஸ்மாக் நிறுவனம் சாதனை படைத்துள்ளதாக ஒரு செய்தி எல்லோர் கண்ணிலும் பட்டிருக்கும். ஒரு விஷயம் தெரியுமா? உலகில் யார் அதிகம் குடிக்கிறார்கள் மற்றும் குடியால் ஏற்படும் பாதிப்புகள் பற்றி உலக சுகாதார நிறுவனம் அவ்வப்போது கணக்கெடுத்து வருகிறது. அதன்படி உலக அளவில் இந்தியர்கள் தான் அதிக அளவில் குடிக்கிறார்களாம். ஆம், கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவின் தனிநபர் குடிக்கும் மதுவின் அளவு அதிகரித்துள்ளது. அதாவது 2005 ஆண்டில் இந்தியர்கள் சராசரியாக 2.4 லிட்டர் மதுபானம் அருந்தினார்கள். ஆனால் 2018 ஆண்டில் அது 7.7 லிட்டராக உயர்ந்துள்ளது. இதில் ஆண்கள் 6.2 லிட்டரும் பெண்கள் 3.5 லிட்டரும் மது குடிக்கிறார்கள். வருகிற 2025 ஆண்டுக்குள் 15 வயதுக்கும் மேற்பட்டவர்களின் தனிநபர் மது குடிக்கும் அளவு அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்கிறார்கள். தென்கிழக்கு ஆசிய பிராந்தியத்தில் உயர்ந்தபட்ச அதிகரிப்பை எதிர்பார்க்கலாம். இந்தியாவில் மட்டும் 2.2 லிட்டர் அதிகரிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதனிடையே இன்னொரு சோக செய்தி என்னவென்றால், இந்த போதைப் பொருட்களில் மதுவையும் தாண்டி ஹெராயின், பெத்தனால் ஊசி, கஞ்சா, புகையிலை, பான் மசாலா, போதை தரும் ஹின்ஹேலர்கள் என பல வகைகள் அடங்கும். இன்று இது எல்லோருக்கும் எளிமையாகவும் பரவலாகவும் கிடைத்து விடுகிறது. இந்த போதைப் பொருட்களை உட்கொள்வதால் பாதிக்கும் மேற்பட்டோர் மனக்குழப்பங்கள், மனப்பதற்றம், மன அழுத்தம், தூக்கமின்மை, செக்ஸ் பிரச்சனை போன்ற மனநல பிரச்சனைகளால் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக இந்த பழக்கத்திற்கு அடிமையாவதால் வாலிபர்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் என்னவென்றால், ஆரம்பத்தில் குறைந்த அளவில் குடிய ஆரம்பித்து பின் சிறிது சிறிதாக இந்த போதை பழக்கம் அவர்களிடம் அதிகரித்து கொண்டே செல்கிறது. எதை இழந்தாலும் தங்களுக்கு போதை தரக்கூடிய பொருளை வாலிபர்கள் இழப்பதில்லை. அந்தந்த நேரத்தில் போதை கிடைக்கும் விதமாக வாலிபர்கள் தங்களுக்கு பார்த்து கொள்கிறார்கள். அதை முன்னரே வாங்கியும் வைத்துக் கொள்கிறார்கள். இப்பழக்கத்தை இன்றோடு விட வேண்டும் என்று வாலிபர்கள் பலமுறை சபதம் எடுத்தாலும் அதில் தோல்விதான் அடைகிறார்கள். இந்த போதை பழக்கத்திற்கு வாலிபர்கள் அடிமையாவதால் அவர்களது படிப்பில் மதிப்பெண்கள் திடீரென குறைய தொடங்கிவிடுகிறது. இந்த போதைக்கு அடிமையான வாலிபர்கள் அடிக்கடி வீட்டில் பணம் கேட்டு தொல்லை செய்வார்கள். இந்த பழக்கம் முதலில் பள்ளி பருவத்தில் அல்லது கல்லூரியில் படிக்கும் போது தீய நண்பர்களால் ஏற்படுகிறது. பின் இது பொழுதுபோக்காக மாறுகிறது. அநேகர் இந்த பழக்கத்தை விட்டு மீள முடியாமல் தவிக்கிறார்கள். மேலும் இதை குடிப்பதால் அதில் உள்ள ஆல்கஹால் உடலில் உள்ள உறுப்பான கல்லீரலை சென்றடைகிறது. இதனால் நாளடைவில் மஞ்சள் காமாலை நோய் வருகிறது. கல்லீரலானது செயலிழந்து போகிறது. மேலும் அல்சர், இதய வீக்கம் மற்றும் செயலிழப்பு, நரம்பு கோளாறுகள், கணைய வீக்கம், வைட்டமின் குறைபாடுகள் மற்றும் உணவு மண்டலத்தில் புற்றுநோய் போன்றவையும் ஏற்படுகிறது. இந்த மது பரிமாறல்களை மேலை நாட்டு கலாச்சாரம் என வாலிபர்கள் உயர்வாக கருதுவதும் இப்பழக்கத்திற்கு முக்கிய காரணமாக உள்ளது. மேலும் பிரச்சனைகள் மற்றும் குறைகளை போதை பழக்கத்தால் மறந்து நிம்மதியாக இருக்கலாம் என்று பலர் தவறாக கருதுகிறார்கள். இளம் வயதில் பழகி கொள்ளும் இத்தகைய போதை பழக்கங்கள் மெல்ல மெல்ல வாலிபர்களை அடிமையாக்கி விடுகிறது. இந்நிலையில் இனிப்பூட்டும் சுவையுடன் மது அருந்தும் ரசனை இந்திய பாரம்பரியத்தில் இருந்து மறைய தொடங்கி காட்டமான சரக்குகள் மீது மோகம் அதிகரித்து வருவதாக உலகின் தலைசிறந்த மதுக்கலவை மன்னன் தெரிவித்துள்ளார். பதமான ருசியுடன் சரக்கை கலப்பது எப்படி என்பதுதான் பார்டெண்டர் எனப்படும் ஸ்டார் ஹோட்டல்களில் உள்ள மது கலக்கும் நிபுணர்களின் திறமையாகும்.
இருப்பது என்னவோ பிராண்டி, விஸ்கி, ஜின், ரம், ஓட்கா என சில சரக்குகள்தான். ஆனால் எதனுடன் எதை சேர்த்தால் உடலுக்கும் மனதுக்கும் ஸ்ருதியேற்ற முடியும் என்பது பிரம்ம வித்தை என இவர்கள் கூறுகிறார்கள். இதற்காக லட்சக்கணக்கில் மாத சம்பளம் பெறுகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்வியில் இந்த படிப்புக்கு மிகவும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருகிறது என்பதும் கவனிக்கத்தக்கது. மது வகைகளில் பலவித கலவைகளை கலந்து தருவதில் மோனின் எனும் துபாய் நாட்டு நிறுவனம் உலக புகழ் பெற்றதாகும். அந்த நிறுவனத்தின் சார்பில் ஆண்டுதோறும் மோனின் கப் எனும் விருது வழங்கும் விழா நடத்தப்படுகிறது. அது போகட்டும், இந்த மானிட உலகில் இந்த போதை பழக்கம் எப்படி ஆரம்பித்தது, இந்த மதுவின் வரலாறு என்ன என்பதை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். மது என்பது மனித இனத்தில் பிரிக்க முடியாத ஒரு அங்கமாக இருக்கிறது. நெடுங்காலமாக கொண்டாட்டத்தின் அடையாளமாக மட்டுமே மது இருந்து வந்துள்ளது. காலப்போக்கில் மதுவின் பயன்பாடு விரிவடைந்து இன்று நம் சமூக அமைப்பையே மிகவும் மோசமான நிலைக்கு கொண்டு செல்லும் ஒன்றாக மாறிவிட்ட சூழல் நம் வாழும் காலத்தின் அவலம். மற்ற வரலாற்றை போலவே மதுவின் வரலாறும் சுவாரஸ்யமானதுதான். நாகரீகமும் புளிக்க வைப்பதும் ஒன்றோடு ஒன்று பிரிக்க முடியாதது என்றார் ஓர் அறிஞர். காடு காடாக அலைந்த ஆதி மனிதன் விவசாயம் செய்ய கற்றுக்கொண்டதன் பலனாக நிலையாக வாழ ஆரம்பித்தான். அறுவடை செய்த தானியத்தை தண்ணீரில் ஊறவிட்ட போது அது புளித்தது. தற்செயலாக நடந்த ஒன்றுதான் இது. அதுதான் வெறித்தன்மையை கொடுத்த முதல் பானம் பீர். முளைவிட்ட தானியத்தில் தண்ணீரை ஊற்றி சுட வைத்து புளிக்க வைத்த போது பீரின் சுவை இன்னும் கூடி வெறித்தன்மையும் அதிகமாகியது. பீர் தான் மனிதன் கண்டுபிடித்த முதல் பானம் என்பது எனக்கெல்லாம் ஆச்சரியமானது. பீருக்கு அடுத்தபடியாக மனிதன் கண்டுபிடித்த பானம் வைன். பழச்சாற்றை புளிக்க வைத்து கிடைப்பதுதான் வைன். வைனை காய்ச்சி வடிகட்டினால் கிடைப்பது பிராந்தி. பீரை காய்ச்சி வடிகட்டும் போது கிடைப்பது விஸ்கி. கரும்பு சக்கையிலிருந்து வீரியமிக்க மது செய்யலாம் என்பதை 1657 ரம்புலியன் என்பவர் கண்டுபிடித்தார். குடித்தவுடன் வெறிக்க செய்யும் அந்த மதுவின் பெயர் ரம் ஆனது. அடிமைகளை பிடிப்பவர்களுக்கு ரம் விலையாக தரப்பட்டது. ரம்மை உற்பத்தி செய்யும் அடிமைகளுக்கு சம்பளமும் ரம்தான். இப்படிதான் மது உலகம் முழுக்க ஆளத் தொடங்கியது. எத்தியோப்பியாவில் ஆடு மேய்ப்பவன் ஒருவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது சில ஆடுகள் ஒரு செடியின் காய்களை தின்றுவிட்டு துள்ளி குதிப்பதை கவனித்தான். அவனும் அந்த விதைகளை தின்று பார்த்தபோது புத்துணர்ச்சி உண்டானது. மனிதனை சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இயங்க வைக்கும் காஃபி பிறந்த கதை இதுதான். 4700 ஆண்டுகளுக்கு முன்னர் சீன பேரரசர் ஷென்னுங் காட்டிலே தண்ணீர் கொதிக்க வைத்துக் கொண்டிருந்த போது சில இலைகள் காற்றில் அடிபட்டு நீரில் விழுந்தன. அந்த நீரை அரசர் பருகிய போது புத்துணர்வு பெற்றது போல உணர்ந்தார். அப்படி உருவானதுதான் தேநீர். சீனாவின் தேயிலை ஆட்சியை முறியடிக்க பிரிட்டன் முடிவு செய்தது. இந்தியாவில் அதை எங்கே வளர்க்கலாம் என ஆராய்ச்சி செய்த போது அசாமில் ஏற்கனவே தேயிலை காட்டு செடியாக வளர்ந்தது தெரிய வந்தது. இந்தியாவில் தேயிலை உற்பத்தி ஆரம்பமானது. இன்று உலக அளவில் தேயிலை உற்பத்தியில் இந்தியா முதலிடம். இவ்வாறு தேயிலை உற்பத்தி செய்ய எவ்வளவு காடுகளை அழித்தார்களோ. 1886 பெம்பர்டன் என்ற அமெரிக்கர் தலைவலிக்கு மருந்து கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். அவருடைய முயற்சிகள் எல்லாமே தோல்வியில் முடிந்தாலும் அவர் தளராது பல்வேறு விதமான ஆராய்ச்சிகளை தொடர்ந்தார். ஒரு நாள் தென் அமெரிக்காவில் கிடைக்கும் கொக்கோ இலை, இதை உண்ணும் போது மயக்கம் தரக்கூடியது. மேற்கு ஆப்பிரிக்காவின் கோலாநட், இவை இரண்டையும் சேர்த்து ஒரு பழுப்பு நிற பானத்தை தயாரித்தார். அதுதான் கொக்கோ கோலா. பீர், வைன், பிராந்தி, விஸ்கி, காபி, தேநீர் மற்றும் கொக்கோ கோலா, இந்த பானங்களின் கதையை பற்றி தமிழ் மொழியின் ரசவாத எழுத்தாளர் ஆ. முத்துலிங்கம் ஆகஸ்ட் உயிர்மை மாத இதழில் 6 கோப்பைகள் என்ற பெயரில் ஒரு கட்டுரையை எழுதியுள்ளார். அதிலிருந்து சில பகுதிகளை பார்ப்போம். ஆக உலகில் மனிதன் வாழும் அனைத்து இடங்களிலும் பல்வேறு விதமான பானங்கள் அருந்தப்படுகின்றன. அவர்கள் வாழும் சூழலுக்கு ஏற்ப அந்த பானங்களின் தன்மை இருக்கும். உலக மயமாக்கல் காரணமாக இன்று எந்த பானமும் எங்கு வேண்டுமானாலும் கிடைக்கிறது. ஆங்கிலேயர்கள் இந்தியாவின் மீது படையெடுக்காமல் இருந்திருந்தால் இந்தியாவில் இவ்வளவு பானங்கள் இருந்திருக்காது என்று உரத்த குரலில் சொல்வோரும் உண்டு.
மனிதன் குழுவாக வாழ ஆரம்பித்த போதே மதுவின் பயன்பாடு தொடங்கிவிட்டது. காலம் சுழல சுழல மனிதனின் பெருக்கத்தை போல மதுவும் பெருகிவிட்டது. புளிக்க வைக்கும் எந்த உணவிற்கும் ஒருவித போதை இருக்கும் போல. இரவில் மிச்சமான சாதத்தில் உப்பு போட்டு தண்ணீர் ஊற்றி வைத்துவிட்டு காலையில் எழுந்து அதை குடித்தால் கல் குடிப்பது போல இருக்கும். ஆனால் இது நம் வயிற்றுக்கு மிகவும் நல்லது. சென்னை பகுதியில் சுண்டக்கஞ்சி என்ற பானம் இவ்வாறு புளிக்க வைப்பதன் மூலமே தயாரிக்கப்படுகிறது. அதுபோல ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு வகையில் மது தயாரிக்கப்படுகிறது. ரஷ்யாவில் வோட்கா, உருளைக்கிழங்கிலும் சீனாவின் மௌத்தாய், ஜப்பானின் சாக்கே ஆகியவை அரிசியிலும், ஸ்காட்லாந்தின் ஸ்காட்ச் கோதுமை மற்றும் மக்காச்சோளத்திலும், பிரான்சில் ஷாம்பெயின் திராட்சையிலும், கோவாவின் ஃபென்னி முந்திரியிலும் இருந்து தயாராகிறது. இது தவிர அரபு நாடுகளில் பேரிச்சம்பழத்திலும், இலங்கை, பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் தென்னை பனையின் பொருட்களில் இருந்தும் மது தயாரிக்கப்படுகிறது. கரும்பு ஆலையில் இருந்து வெளியேறும் கழிவான மொலாசஸில் இருந்து மதுவை தயாரிப்பது தமிழ்நாடு மட்டுமே. இதே மது குறித்து கொஞ்சம் வரலாற்று பார்வையில் அலசினோமானால், மதுவை காய்ச்சி வடிகட்டும் முறை, அதாவது டிஸ்டிலேஷன், அன்றைய அரேபிய, பாரசீக, ரோம ராஜ்யங்களில் நிலவி வந்தது தெரிய வருகிறது. இதில் வைனை விடவும் கூடுதல் போதை தரும் அல் குகுல் என்னும் திரவத்தை கண்டுபிடித்தவர் ஜாஃபர் இப்னு கயாம். இவர் ஒரு வேதியியல் அறிஞர். அந்த அல்குகுலே பிறகு ஆல்கஹால் என்று அழைக்கப்பட்டது. ஜாஃபர் இப்னு கயாம் அதை மருந்தாகத்தான் பயன்படுத்தினார். அவரது நோக்கமும் அதுவே. அதன் பிறகு 13 நூற்றாண்டில் இட்டாலிமன் பெல்லியர் பல்கலைக்கழக பேராசிரியர் ஆர்னோல் விலோனவா என்பவர்தான் அதை மதுவாகவும் பயன்படுத்தலாம் என்று கண்டறிந்தார். இன்றைய நவீன மது வகைகள் தோன்றிய வரலாறு இதுவே. இப்படி பல கதைகளை கொண்ட போதையின் மோசமான விளைவுகளை சுட்டிக்காட்டி ஏன் குடிக்கிறாய் என்று கேட்டால், அதுதான் இன்றைய லைஃப் ஸ்டைல் என்கிறார்கள். ஜீன்ஸ் போடுவது எப்படி ஒரு ஃபேஷனோ, அதுபோலதான் குடிப்பது என்று சிரிக்காமல் சொல்வோர் அதிகம். முட்டை எப்போது சைவமானதோ அன்றே பீரும் எனர்ஜி ட்ரிங்க் ஆகிவிட்டது. பீரை தண்ணி லிஸ்டில் சேர்த்து சொன்னால் கோபம் வந்து விடுகிறது குடிகாரர்களுக்கு. ஏன் குடிக்கிறோம் என்று தெரியாமலே குடிப்பவர்கள்தான் இன்று அதிகம். சென்னை சினிமா பிரஸ் கிளப் எடுத்த சர்வே ஒன்றின் தகவல் படி பலர் இன்று தினக்குடியாளர்கள். குடிப்பதற்கான காரணம் கேட்டால், வற்புறுத்தி குடிக்க சொன்னாங்கடா அதான் என்று ஆரம்பித்து, எப்போதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருக்கும் போது மட்டும் என்று தொடரும் இந்த பழக்கம், வீக்கெண்ட் மட்டும்தான் மச்சி என்று வளர்ந்து, இன்று குடிக்கவில்லை என்றால் தூக்கம் வருவதில்லை பலருக்கு. சம்பாதிக்கும் பணத்தில் தம்மு தண்ணிக்கு பட்ஜெட் ஒதுக்காதவர்கள் இன்று மிகவும் குறைவு எனலாம். முன்பெல்லாம் ஏதாவது டென்ஷன், மன வருத்தம் என்றால் மனதிற்கு நெருக்கமானவர்களிடம் போய் மனம் விட்டு பேசுவதுதான் நல்ல தீர்வாக இருந்தது. ஆனால் இன்று அப்படி பேச வேண்டும் என்றாலே நடுவில் பாட்டில் அவசியமாகிவிட்டது. ஓவர் பிரச்சனை என்றால் ஒரேடியாக மாய்த்து கொள்ள தூக்கு கயிறு அல்லது தூக்க மாத்திரைகளையும், கொஞ்சம் கொஞ்சமாக தன்னையே அழித்துக் கொள்ள குடியையும் நாடியவர்கள் இன்று சம்பந்தமே இல்லாமல் தினக்குடியாளர்களாகி விட்டார்கள் என்பது வேதனையான விஷயம்.